ரபீ இப்னு ஹைதம் என்கிற ஒரு அறிஞர் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து புறம் பேசுற ஒருத்தரை பத்தி, இன்றைக்கு பெரும்பாலான தலைவர்களுக்கு மிக விருப்பமே என்ன தெரியுமா, புறம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்கணும், விரும்பிய விரும்பாமலோ நம்மளை நம்மகிட்ட செய்தியை எவனா பத்தி சொல்றானா அவன் மிச்சமா நெருக்கமா என்ன செய்யறது வச்சுக்கிறது. ரபீ இப்னு ஹைதம் அதாவது அந்த ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, புறம் பேசுறாரு. அப்ப புறம் பேசுற அவர்களிடத்துல கேட்கிற, நீங்க யாரை பத்தியும் என்ன பேசுற மாதிரி விளங்கலையே, யாரை பத்தியாவது ஒரு விமர்சனம் சொல்ற மாதிரி விளங்கலையே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் என்ன தெரியுமா, இன்னா ஸஹாஃபுல்லாஹ அலா துனூபின்நாஸ் வ அமினூ அலா நுஃபூஸிஹிம், அதாவது மக்கள் எல்லோரும் பாவத்தால் அழிந்து விடுவார்களோ என்று ஒவ்வொருத்தரும் பயப்படுறாங்களா, மற்ற மக்கள் எல்லாரும் இவன் செய்யற பாவத்துல இவனுக்கு என்னடா இவனுக்கு அழிவு வந்துருமோ இவனுக்கு நரகம் கிடைச்சிருமோ அப்படின்னு பயப்படுறாங்களா, அதே பாவத்தை அவன் செய்யற நேரத்துல நம்ம செஞ்ச தர்மத்துக்கு அல்லாஹுத்தால நிச்சயமா நம்மளை மன்னிச்சிருவான் சரியா, நம்ம செஞ்ச வேலைக்கு நிச்சயமா அல்லாஹுத்தால, நம்ம எவ்வளவு ரமலான் இபாதத் செஞ்சுக்கிறோம் உம்ரா செஞ்சுக்கிறோம் அதை செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிருவான், இதே வேலையை மக்கள் செய்கிற நேரத்தில் இவன் செய்யற பாவத்துல இவனுக்கு அழிவு வந்துருமோன்னு பயப்படுறாங்களா, இது இயல்பு. இவனா ஒருத்தம் தொழாம இருக்கிற நேரத்துல நமக்கு ஒரு பெரிய நிலைமை என்ன செய்யுது, தொழாமிக்கிறானே இவனுடைய நிலைமை எப்படி நிலைமை ஆகிருமோ அப்படின்னு வருது. நம்ம ஒரு வேலை செய்யாமிக்கிற நேரத்தில் என்ன, நம்ம ஒரு நாளைக்கு சுபகம் மிஸ் ஆகிட்டோம்னு வைங்களேன் என்னென்ன வருதுன்னா, இவ்வளோ காலம் சுபத்துக்கு இந்த ஒரு சுபகம் கால நேரத்தில் போட்டுருவானோ என்று எல்லா விஷயங்களும் நமக்கு சார்பாக நம்ம என்ன செய்கிறோம் யோசிச்சுக்கொள்கிறோம். இந்த ஒரு காரணமாக தான் நான் புறமே பேசுறது இல்லைன்னு என்னது ரபீ இப்னு ஹைதம் மாணவருக்கு பதில் சொல்றார். மாணவருக்கு எப்படி பதில் சொல்றாருன்னா, இன்னன்னா ஸஹாஃபு துனு அதாவது ஹாஃபுல்லாஹ அலா துனு பின்னாஸ் மக், அதாவது அல்லாவை பயப்படுறாங்க மக்களுடைய பாவத்தை நினச்சி நினச்சி, அவன் அப்படி செஞ்சுட்டா இவன் அழிவு தான் முடிஞ்சு இவனுக்கு நரகம் தான் எப்படின்னு எல்லா மக்களை நினச்சி பயப்படுறாங்க. தண்ட பாவத்தில் பெரிய லிஸ்டே இருக்குது, சிலருக்கு ஞாபகமே வருதுல எவ்வளோ பாவம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி, சிலருக்கு சாதாரணமாக பேசினாலே வழங்கு என்ன நான் செஞ்சதில் என்ன ஒரு சினிமா பார்த்துருப்பேன் ஒரு ரெண்டு தடவை தொழுகை லேட் ஆகிக்குது தவிர பெரிய பாவம்னு நான் எதுவுமே என்ன செஞ்சதில்லை, குறிப்பாக மக்களுக்கு நான் எந்த அநியாயமும் நினச்சதில்லை. இப்படி பேசக்கூடிய மக்கள் தான் 90% நினைக்கிறேன், எங்கிருந்து தான் அநியாயம்லாம் நடக்குதோ தெரியாது, ஆனால் இப்படி தான் பேசுகிறாங்க எல்லாரும். ஏன்னா எல்லாருடைய பேச்சை பார்த்தாலும் சரி அஃதல் மீன செலவு செலவுகளை இவங்க தான் சிறந்ததாக வாழ்ந்த மாதிரி தான் பேச்சுக்கள் இருக்குது. ஏன்னா மக்களுடைய பாவத்தை நினைச்சா லிஸ்ட் போட்டு என்ன செய்யறாங்க சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த விமர்சன சிலர் சொல்றாங்கன்னா ரமலான் நுழைஞ்சிட்டீங்கன்னா நீங்க சிலரை விமர்சிச்சிங்கன்னா சரி உங்களுக்கு பாவ லிஸ்ட் கிடைச்சிருக்கும், சிலரை விமர்சிச்சிங்கன்னா போதுமானது பாவ லிஸ்ட் அவங்க தந்துருவாங்க நீங்க மறந்ததெல்லாம் அவங்க ஞாபகப்படுத்திடுவாங்க, அந்த அளவுக்கு விமர்சனம் பாவஃபுல்லா என்ன செய்யுமா இருக்குமா. அப்படிப்பட்ட நிலைமையில மக்களுடைய லைஃப் இருந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.